ஓம் நமோ நாராயணம். வெல்கம் டு மை கிச்சன். பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பாலக்கீரை பருப்பு போட்டு கரைய போறேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இப்ப நான் வந்து 3 கட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி வச்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 கப் சின்ன கப் இருக்கு இல்லையா, இதுல வந்து 1 கப் துவரம்பருப்பு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 5 பல்லு பூண்டு இதை வாஷ் பண்ணிடலாம். இதில் நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சீக்கிரம் பருப்பு வந்துடும். கீரை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 1/4 ஸ்பூனு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். 1 1/4 ஸ்பூன் சீரகம். இதை நம்ம என்ன பண்ணலான்னா லாக் பண்ணிடலாம் குக்கரை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1 5 விசில் வேணும். பருப்பு வந்து 1 1/2 தான் வந்து வெந்திருக்கணும். பூ மாதிரி வெந்திருந்தா போகணும். ரொம்ப நம்ம வந்து மாவாட்ட வேக வச்சுட்டோம்னா கீரை கடையும் போது அந்த கீரை வந்து முழுசு முழுசா இருக்கும். இது வந்து கரெக்டா 5 விசில் இல்லைன்னா 4 விசில் விடுங்க. பருப்பு வந்து நான் 5 விசில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வெந்திருக்கணும். குக்கிங் கடலை நான் ஊற்றிடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா வந்து 1 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி வந்து 1 5 எடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வணக்கிடலாம். இதை நல்லா வணக்கிடலாம். 1 கட்டி புளி, இவ்வளோ புளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும். பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பருப்பில் ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பில் வந்து இதை தக்காளி பச்சை மிளகா புளி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இந்த கீரையை வந்து நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது அப்படியே வேக வேக உள்ள அப்படியே வந்து போயிடும். நம்ம தண்ணி வந்து நான் இதுல 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்துறேன். இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்க உள்ள பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா கீரையெல்லாம் நல்லா வந்துடும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த கீரை வந்து 4 நிமிஷம் நல்லா வேகணும். இப்ப கீரையில நல்லா வெந்துருச்சு. 4 நிமிஷம் ஆச்சு. இப்ப நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியில நம்ம தனியா எடுத்துடலாம். இந்த பருப்பு தண்ணியெல்லாம் தனியா எடுத்துட்டு தாளிச்சோன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மத்து குச்சி வச்சு இந்த குக்கர்லயே கடைஞ்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா கடைஞ்சோம்னா நல்லா நைஸ் ஆயிரும். கீரை நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த மாதிரி கடைஞ்சிடணும். இப்ப கடலை எண்ணெய் ஊத்திடலாம். இப்ப கடுகு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில 1 கைப்பிடி அளவு, காஞ்ச மிளகாய் 10 காஞ்ச மிளகாய், பூண்டு 1 பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், வெங்காயம் 200 கிராம் சின்ன வெங்காயம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இதை பொன்னரமா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு வந்து 1 1/2 ஸ்பூன் போடலாம். கரெக்டா இருக்கும் கீரைக்கு. இதில் 1/2 ஸ்பூன் நான் பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கடைஞ்சி வச்சு கீரையை நம்ம வந்து பேனில் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பாலக்கீரை வந்து நான் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். இந்த மெத்தேட்ல நீங்க கடைஞ்சி வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதில் நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா சுட சுட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. கீரையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.